குங்குரேசா, நம்ம ஃபேமஸ் ஆகணும்னா நம்ம குங்குரேசா பண்ணுறது நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் ஃபேமஸ் ஆகலாம். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது நாலு பேர் தேவை, நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணுறது? 10 ரூபாய் ஹெல்ப் பண்ணுற போல வீடியோ போட்டு 1000 சம்பாதிக்கிறானுங்க. அங்கே போகிற ஒரு சோகமாக வருதா? இது சோகமாக வர மாதிரி தெரியலையா, திருட்டு மொய் முடிச்சுன்னு வருதா? சோகமாக தானே வருதா? தம்பி, இந்த பக்கம் ஒரு வெள்ளையா மாடு போச்சு பாத்தீங்களா? பாரு, மாடு காணும் பொழுதுங்க ரொம்ப பாவமா இருக்குது. வெள்ளை மாடுங்களா? ஆமாம்பா, வெள்ளையா இருக்கும். நீ கவலைப்படாதியா, வா அப்படி வந்து உக்காரு, நாங்க தேடி கொடுக்குறோம். ரொம்ப நன்றிப்பா. பாரு, ரொம்ப பாவமா இருக்குது. எப்பா கொஞ்சம் டக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா. டே குமரேசா, அந்த ஹெல்ப் பண்றோம். சரிடா. டே மைதா மாவே, இங்க டக்குன்னு வாடா. உல்தம்பருக்கு போன் பண்ண பண்ற இருடா. டே உல்தம்பருப்பே, டக்குன்னு வீட்டாண்ட வாடா. நீ கவலைப்படாதயா, நாங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறோம். டக்குன்னு கண்டுபிடிச்சிடுங்கப்பா, நான் உங்களை தான் நம்பிக்கை இருக்கிறேன். ஒரே மாடு பொழுது குமரேசா, ரொம்ப கஷ்டப்படுது. கண்டுபிடிச்சிடலாம்டா. இந்த மைதா மாவுக்கு வேலை வந்துச்சுடா. சொல்லு சொல்லு, என்ன விஷயம்? வரும்போதே கத்தின்னு வரல. டேய் மைதா, அந்த ஆயத்து மாடு காணுமாண்டா. மாடு காணுமா? செம்மிலி மாடா வெள்ள மாடா? செம்மிலி மாடு வெள்ள மாடா? என்ன ஆட்ட கேக்குற மாதிரி கேக்குறான்? சொல்லுங்க சொல்லுங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறேன். வெள்ள கலர் மாடுப்பா, பெருசா இருக்குமா. எப்பத்துல காணா? அதான் எப்பத்துல காணா? அது எப்போ வந்துச்சு, எப்போ போச்சுன்னு தெரியலப்பா. என்ன பதில் இது, ஒண்ணுமே புரியல. மாடு போன சோகம் இருக்குது ஆயா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த பக்கம் போயிருமா, இந்த பக்கம் போயிருக்குமா? எந்த பக்கமோ ஒண்ணு போகுது. வெள்ள மாடு இருந்தா புச்சுனுவாயா? சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். உளுத்தம் பருப்புக்கு வேலை வந்துச்சுடா, உயிந்து உயிந்து செய்யும்டா. நானு வாடா வாடா உளுத்தம் பருப்பு. என்ன கூப்பிட்டவனே, என்ன கூப்பிட்டீங்க? ஏய், என்ன ஓவரா தொக்குற, அவ்வளவுதான் உளுத்தம் பருப்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். சண்டை போட்டுக்காதீங்கயா, பாவையா, அந்த ஆயாக்கு ஹெல்ப் பண்ணுங்கயா. ஆயாவா? பாரு பாவம், சோகமா இருக்கு. மாடு யாரும் திரிக்கிட்டாங்க போகுது. அத்தான் மைதா மாவு கண்டுபிடிச்சாருன்னாலா? ரெண்டு பேரும் ஒரு ஒரு பக்கம் போங்கப்பா, மாடு ஈஸியா கழிச்சிடும்ல. கரெக்டு, நான் இந்த பக்கம் போறேன், அவனை அனுப்பிச்சு அனுப்பிச்சு விடு. ஏய், நீ என்னடா சொல்றது, நான் இந்த பக்கம் போறேன், நீ இப்படி போடா. ஏன்பா ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? பூவா தலையா போட்டு பார்த்தலாமாப்பா. நீ பூ வந்தா இப்படி போ, நீ தலை வந்தா நீ இப்படி போ. இதுவும் கரெக்டு, போடு. தலை தலை தான் செம்மிலி மாடா வெள்ள மாடா? யோ, ஆட்ட தயா இப்படி கேப்பாங்க, செம்மிலி ஆடா வெள்ள ஆடான்னு. நீங்க மாட்ட கூட இப்படி கேக்குறீங்களேயா? அது எதுவோ ஒண்ணு, நான் போய் மாட்ட புடிச்சுன்னு வரேன். போறியா? நான் தானே பெட்ல வின்னேன், அதனாலதான் இந்த பக்கம் போறேன். என்னடா இவன், அதுக்கு அப்பயே போயிருக்கலாமே. வெட்டியோட வரேன். டேய், மாட்டோட வாயா? அதான் வெட்டியோட வரேன்ல. போ போ போ, போய் தொலை. வெள்ள மாடு சேரி பாட்டா சேரி ஆவாதா, சாணி பாட்டா சாணி ஆவாதா? சரி போ, மாடு பூச்சினா போ. அவனுக்கு முன்னாடி நான் வரண்டா. பூச்சின்னு வருவானுங்கன்னு நினைக்கிறா? பூச்சின்னு வரணும், அந்த ஆய கஷ்ட தீரணும். இவ்வளவு ஆவாசமா போதே, ரோடு புள்ள கத்தின்னு போறானா? வெள்ள மாடு வெச்சிஞ்சானா காணோமா? யாரு இதுவா வெச்சிஞ்சா? என்னடா பேசுற? காணும் சொல்லி தான் இது. ஏமா இங்க வாயன் கொஞ்சம். என்னப்பா மாடு வந்துச்சப்பா? வாயாய் கழுப்பத தேடி அமிச்சுக்கிறோம். என்னமா மாடு? வெள்ள மாடுப்பா. கேட்டுக்கோ, வெள்ள மாடா? வெள்ள மாடு உண்டாமா? ஆஹா, எந்த இல்ல. உண்டு இல்லையா? அப்ப யாருத்தே, உங்க பையன்தா? இல்லப்பா, எங்க பையன் கூட இல்லையே. அப்ப வேற யாரும் மாடு மேய்க்கிறியா நீ? ஐயா, நாயா மேய்க்க போறேன். அப்ப மாடு காணியா தேடின்னு வந்த? அந்த மாடு என்ன பண்ணுச்சு தெரியுமா? மாடு என்ன பண்ணுச்சா? கேளு கேளு, என்ன சொல்றாங்களே கேளு. எங்க வீட்டு வாசல்ல சாணி போட்டு போய்க்குதுப்பா. சாணி போட்டு போய்க்குதா? அதுக்கு இந்த கொம்பால ஒரு அடி அடிச்சாத்தான் என் மனசு ஆறும். ஆறுமா? கீரை போறா, கீரை போறா, கீரை போறா. இதுக்காக அவன வர வச்சா, இவன வர வச்சா? என்னப்பா ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? ஹெல்ப் தானே,
மண்டில நாள் கொட்டுவோம். ஐயா இதுங்களை போய் எழுப்பு கட்ட மாற. ஏ மாடு வந்தேனா உதப்ப. இது மாடா இல்ல ஆடா? மாடா இருந்தா கொம்பு இருக்கும், ஆடா இருந்தாலும் கொம்பு இருக்கும். இது ரெண்டுத்திலயுமே இல்லையே. ஒரு பொம்பளை பொண்ணு தனியா விடுறதா போறோம். இன்னொரு வாட்டி யாருக்காச்சும் கூத்து விட்டு பாரு. என்ன போயிருதுங்க போட்ட விடு. அப்புறம் எப்படி நல்லா ஹெல்ப் பண்ணதுக்கு கட்ட பரிசு பாரு. இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணு சொல்லுவேன். சொல்ல மாட்டேன்.